மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோ, புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், போதனை தந்து வேதனை நீக்கிய போலிவாக்கத்தின் புனிதா, போதனை தந்து வேதனை நீக்கிய போலிவாக்கத்தின் புனிதா, கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா, மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். அப்புறம் இந்த கலியுகம் 5300 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1500 இருக்குன்னு கல்கி அவதரிச்சிட்டாரா? ஆமா, கல்கி அதுதான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நான். அடுத்தது கல்கி அவதரம், இந்த கலியுகம் அழியறதுக்கு கல்கி தான் வரணும். இப்போ இன்னும் அவதரிக்கல, இனிமேதான் அவதரிக்கும். ஆமா, இனிமேல் தான் ஆகணும். இது இது ஆரம்பம் தான். இப்போ தசாவதாரம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதுல தசாவதாரம் ஒரு உயிரினத்தினுடைய தோற்றம் எங்கிருந்து உருவாகுதுன்னா நீர்லேருந்து உருவாகும். நீர் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஒரு உயிரினமும் மரம் செடி கொடி கூட உருவாகாது. அப்போ நீரினத்திலிருந்து உருவானதான் அந்த தசாவதாரத்தினுடைய பரிமாண வளர்ச்சி. அது என்ன உருவாச்சு? முதல்ல மீனாச்சு, அப்புறம் ஆமையாச்சு, அப்புறம் பன்னியாச்சு, அப்புறமா சிங்கமாச்சு, இப்படியே மாறி இன்றைக்கி கல்கிக்கு வந்துக்குது. கல்கியினுடைய நிலை என்ன அப்படின்ட்டு போனோமா, கல்கின்னா காற்று. அந்த காற்று எப்படி வந்து அழிக்கும்? காற்று இப்போ நெருப்பால் அழியுது, உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது இல்லையா, ஒரு ஒரு பகுதி. பூகம்பம் வருது, அது ஒரு ஒரு பகுதி. ஆனால் நீர் பகுதி அப்படி இல்லை. நீர் ஒரே நேரம் அப்படி கடல் பிரிஞ்சுதுன்னா உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு உயிரினம் கூட இருக்காது. ஒரு மணி நேரம் பொறுத்து திருப்பி சேர்ந்துடும், பூமி வெட்டவெளி ஆகிடும். அப்போ இந்த வெட்டவெளியில் அந்த ஈரத்துலேருந்து திருப்பி 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 உருவாகி தான் மனித பிறகு. இது ஒரு ஒரு யுகத்துலேயும் நடந்துக்குந்தாங்கிறது, இது ஒன்று இப்போ தான் நடக்க போகிறது இல்லை. இது காலகாலமாக இப்போ பூமி தோன்றி எத்தனையோ மில்லியன்ன்றான். அப்போ இத்தனை மில்லியன் இருந்தால் எவ்வளோ கோடி ஜனம் வந்திருக்கும், எவ்வளோ கோடி ஜனம் வரும்? ஒன்றும் இல்லை, சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு 50 கோடி இருந்தாங்கன்னா இப்போ 125 கோடி இருக்கிறாங்க. இந்த 60-70 வருஷத்துல இவ்வளோ ஆகுதுன்னா கோடிக்கணக்கான வருஷத்தில் எவ்வளோ ஆகிருக்கும்? அப்போது ஒவ்வொரு காலத்திலையும் இயற்கை அழிக்கும். இயற்கைன்றது ஈசன் அர்த்தம். இப்போ ஈசன்னா என்ன அப்படின்னா எல்லா கிரகத்தையும் கடந்து நின்றது, எந்த கிரகத்துக்கும் உட்பட்டது இல்லை, எல்லா கிரகமும் அதுக்கு உட்பட்டது. இப்போ பூமின்றது ஒரு கிரகம், சந்திரன், சூரியன், வெள்ளி, புதன், வேழன், இது மாதிரி சனி, இதை எத்தனை கிரகமும் அதுக்குள்ளே வச்சுங்கிறதே தவிர அது எதுக்குள்ளவும் அடங்காதது. அதுக்கு பேர் தான் ஈசன், இயற்கை, இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இறைவனாக இருக்கப்பட்டது இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் அதிகமாகி ஜன நெருக்கடி ஜாஸ்தி ஆகும்போது அதை அழிச்சிடும். அப்போ புது உலகம் தோன்றும். அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிவம் என்ற பொருள் அசையா பொருள், அது வந்து உலக இயக்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதுலேருந்து உதிர்ற ஒவ்வொரு பொருள், அதுதான் விஷ்ணு, அதுதான் முருகன், அதுதான் விநாயகர், அதுதான் அம்பாள், அதுதான் வந்து இங்கே செயல்புரியும். அது ஒரு காலகட்டம், அது தெய்வத்தோட மனிதன் உறவாடினான். இப்போ ராமாயண காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராமர் கடவுள், ஆனால் மனுஷன் உறவாடினான் தான் அவர்கிட்ட. அப்போது தெய்வத்தோடு மனிதனும் தெய்வனும் ஒன்றா உறவாடினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், சிலை வடிவம், மாந்திரிக வடிவத்தை உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சிலை வடிவம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறினே வந்துடுச்சு. வந்து ஞானமும் வந்தது. இந்து மதம் வந்து ஒரு பெரிய புனிதமான மதம், ஆனால் இந்து மதம் வந்து சரியான முட்டாள் மதம். ஆமாம்மா, ஏன் சொல்கிறேன்னா இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி ஞான பாதைக்கு உலகத்தில் எந்த மதமும் வழிகாட்டலை. இறைவனை அடையிறதுக்கு நேரடியான வழிகாட்டுற ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் ஒண்டி தான். வேறு எந்த மதத்துலையும் இறைவனை வழிபட வச்சாங்களே தவிர இறைவனை அடைய வழி வைக்கல. ஆனால் இந்து மதத்தில் இறைவனை அடையலாம் மனுஷன், அப்படி தான் மகான். அதனால தான் உலகத்தில் ஒரு மகான் ஒவ்வொரு நாட்டில் தோன்றினார்னா அவரோட முடியும். ஆனால் இந்த இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். காரணம் என்னென்னா இறைவனை அடையிறதுக்கு வழி இந்து மதத்தில் உண்டு. அதே நேரத்தில் இந்த செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான செயல்பாடுகள் பண்ணுவான். அதனால்தான் நான் சொல்கிறது, இதை மாதிரி அறிவாளியான மதமும் இல்லை, இதை மாதிரி முட்டாள்தனமான மதமும் செயல்பாடுகளும் வேறு மதத்தில் கிடையாது. அதனால்தான் சொல்கிறது, இந்து மதம்ன்றது
உலகத்தில் கடவுளை நேரடி அடைய வழிவகுத்து கொடுத்துருக்குறது. அது சராசரி எல்லா மனிதனாலையும் முடியாது. அப்படி அதை நோக்கி இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் உலகத்தை மறக்கணும், உலக ஆசைகளில் அழியணும், அப்போ தான் அவனால் போக முடியும். உலக ஆசைகளை வச்சுக்கின்னு நான் இறைவனை அடையினேன்னா இறைவனை அடைய முடியாது, வணங்கலாம தவிர இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும்னா நீ இங்கே விஷயங்களை இழக்கணும், நீ அப்போ தான் அதை அடைய முடியும். அதுக்கு எல்லாராலையும் தயாரில்லை. ஏன்னா சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவனுக்கு போய் அதை அழிய விட்டுடுவானா? விட முடியாது. அப்போது வழிபாடுகள், ஆனால் இந்த வழிபாடுகள் எப்படி இருக்கணும் இந்து மதத்தில்ன்றது தான் நான் வலியுறுத்தி சொல்லி நிற்கிறேன். அதை சில பேர் என்னை நான் இந்து மதத்தில் எதிர்க்கிறேன்னு கூட சொல்கிறாங்க. அது எப்படி எதிர்க்கிறேன்னு எனக்கு தெரியல. சரியான சிந்தனையோடு போங்க. இறைவன் ஒன்று இருக்குது, மனிதன் ஒன்று இருக்குது. அந்த இறைவனை எப்படி வழிபாடணும்? மூடத்தனமாக வழிபடாதுங்க. ஆடாக இருக்கிறேன், கோழியாக இருக்கிறேன், மாடாக இருக்கிறேன், பன்னியாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு உயிரினங்கள். புனித தன்மையை காட்டின மதத்தில் வந்து இதெல்லாம் கொடூரமான செயல்களை செய்யும்போது இது தவறுன்னு நான் சொல்கிறேன். தெய்வத்தை வணங்கும் போது நீயே புனிதனாக ஆகணும்னா நரக வேதனை பற்றி இன்னொரு ஜீவனை போயிட்டு நரக வேதனை பற்றிட்டு கடவுள் வழிபாடு எப்படி பண்ண முடியும்? கடவுள் வழிபாடு, ஞான வழிபாடு ரெண்டு இருக்குது. கடவுள் வழிபாடு கூட்டு வழிபாடு, ஞான வழிபாடு தனித்த வழிபாடு. அப்போது ஞான வழிக்கு எல்லாராலையும் போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உலகத்திலேயே எல்லா மனிதனால் பண்ண முடியும். மனிதனுக்கு எல்லா சக்திகள் இருக்குது, ஆனால் சும்மா இருக்க மட்டும் முடியாது. சும்மா ஒருத்தனால் இருக்க முடிஞ்சால் அவன்தான் மகான், அவன்தான் ஞானி, அவன்தான் கடவுள். அது முடியாது. உட்காந்துக்கின்னு எதையோ ஒன்று யோசித்துக்கினே இருப்பியே தவிர யோசனை இல்லாமல் எப்போ நிற்கிறியோ அப்போ தான் ஞானம் விளங்கும். அதுதான் ஞானம். அப்போ அப்படிப்பட்ட நிலை உலகத்தை பற்றி அங்கேயே யோசிக்கலைன்னா உலகத்தை பற்றி யோசிப்பியா? யோசிக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி யோசிக்காத, உலகத்தை யோசிக்காத, சொந்த பந்தங்களில் மாட்டிக்காமல், பாசத்தில் அடிமையாகாமல் வாழ்ந்தால் இறைவன் அடையலாம். அதனால தான் இந்து மதம் அவ்வளோ வழிகாட்டி வச்சிருக்குது. இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோன்னு கூட அதை தான் சொல்லி கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் என்னான்னா, உடலை நம்பி நான் நான் நான்னு இந்த உலகம் இயங்குது. சில பேர் என்ன சொல்கிறான், நான் எதுக்கையா கடவுளுக்கு முன்னோம், என்னையே கடவுள் வழியில் போனோம், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். எவ்வளோ நாள் உடம்புல பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் தான். ஒரு நாள் நீ விழுந்துட்டீன்னா எவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன், இவ்வளோ நாள் நான் கடவுளை வழிபாடு இல்லையே, கடவுளை வணங்கலையே அப்படின்ற எண்ணம் தானாகவே உனக்கு வந்துடும். அப்போது கடவுள்ன்றது உனக்கு எது அப்படின்னு யோசிக்கணும். பக்தியில் கோயில் குளங்கள் போகிறது தவறே இல்லை, பக்தியில் போகணும். ஆனால் ஞானத்தை தேடுறவனுக்கு உடலை மறந்து உயிரை தேடணும். நான் யார், எதுக்காக பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், நான் பிறந்து சாப்பிட்டு சாகிறதுக்காக பிறந்தேன்னு யோசித்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொரோனாசு இந்த பிரச்சனையில் உலகம் புல்லாக இருக்கிற நம்ம சீடர்களுக்கு ஒருத்தரையும் டச் ஆகலை. நான் சொன்னேன், இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்க, நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த கொரோனாசுன்ற பேச்சு கிட. இன்றைக்கி உலகம் புல்லாக நம்ம சீடருங்கிறான், உலகம் புல்லாக கொடூரமான நிலையில் போயின்னுக்குது. ஆனால் நம்ம சீடர்களை யாரையுமே தொடரலை, இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலையும் யாரையும் தொடரலை. காரணம் என்ன, அந்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை என்னன்னா உன்னோட உன் எண்ணத்தோடு அது கலந்துடும், உடலில் வெப்பத்தை உண்டாக்கிடும். வெப்பத்தை உண்டாக்கும் போது குளிமை சேராமல் இருந்ததுன்னா அந்த கொரோனாசு கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். அதனால் அந்த மாதிரி வழியில் போய் செயல்பட்டீங்கன்னா மனோதைரியம் வரும், தைரியமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவியாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும், நீங்களும் எந்த நிலையிலையும் கவலைப்படாமல் வாழலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு காலில் கல்லிச்சுனா கூட நம்ம குழந்தைக்கு பதறி போயிடுவோம் நம்ம, அது இயற்கையான விஷயம். ஆனால் இந்த பாதையில் போகிறவங்களுக்கு செத்தே போயிட்டாட்ட சரி, இது இயற்கை, இறப்பு ஒரு நாளைக்கு வரதானே போதுன்ற மனோதைரியம் வரும். அதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம்.